வைராக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாருனா கீழ வர வசனங்களை நீங்க எப்படி தான் வாசிக்கணும்? அந்த வைராக்கிய ஸ்டைலோட வாசிக்கணும். நான் வைராக்கியம் கொண்டேன், உங்களிடத்தில் நான் வாசம் பண்ணுவேன். அப்படி சொல்ல, நான் வைராக்கியம் கொண்டேன், நான் என் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன். ஐயாதே சரியே சார், அப்ப நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தா நான் வந்து நீதிமான் என்று நீதிமானா நான் உணரவில்லை, ஆனாலும் வந்து நான் நீதிமான் என்று சொல்ல சொல்கிறீர்களா? ஆமாம். நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதை சொல்லக்கூடாது, எது உண்மையோ அதை சொல்ல வேண்டும். ஆமேன், ஆமேன். இப்போ மணி எத்தனை? ஆ, வாட்சை பார்க்கக்கூடாது. மணி எத்தனை அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒருத்தர் 11, ஒருத்தர் 10, ஒருத்தர் 8, இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறது. ஆனால் உண்மையிலே ஒரு மணி இருக்குது, அது 11:10. கையை தட்டு. நீ நீதிமானான்னு கேட்டால் ஒருத்தர் சொல்லலாம், கொஞ்சம் நீதிமான், நான் நேற்று நீதிமான், நான் நிறைய நீதிமான், நான் கொஞ்சம் தான் நீதிமான், நான் பாவி, நான் மகாபாவி, நான் படுபாவி, நான் கேடுகட்ட பாவி, என்ன வேணாலும் உணர்ந்துக்க. வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பூரணமாக இருக்கிறீர்கள். கையை தட்டுங்க நல்லா. ஆமே. நீ எத்தனை மணி வேணாலும் நினைச்சுக்க, அது உண்மை கிடையாது. நீ உணர்வதை சொல்வது உண்மை அல்ல, உண்மையை சொல்வதுதான் உண்மை. அப்படி நீ உணர்வது எதுவாக இருக்கலாம், ஆனால் சத்தியம் சொல்லுகிறது, என் பாவத்தை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்றால் நான் நீதிமானா இருக்கிறேன். நான் அவரோடு இணைக்கப்படுகிறதுனாலே என்ன ஆகிறேன், அவருடைய குணங்களுக்கு நான் பாத்திரக்காரனாகிறேன். சார், நீ நீதிமான்றியே, ஆனால் இன்னும் கேரக்டர் மாறலையே, இன்னும் விஷயங்கள் மாறலையே. தேவன் சொல்றாராம், அதுக்கும் அவர் வைராக்கியமாக இருக்கிறாராம். அல்லேலூயா. உன்னை மாத்துறதுல அவர் வைராக்கியம் எடுக்கிறார். அதான் நீங்க நான் பேச போறேன், உங்களுடைய பலவீனங்களுக்கு எதிராக தேவனுடைய வைராக்கியம். சகரியா 8:2. நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷமான வசனங்க, கையை தட்டுங்க. ஏன் பயப்படுறீங்க? ஐயோ வைராக்கியம் ஆயிட்டாரா, ஐயோ வைராக்கியம் ஆயிட்டாரா. கோபப்படும் போதெல்லாம் நீங்க அவரை நேசிக்கணுங்க. ஆமாம் சொல்லுங்க. ஆமாம், உண்மையா இல்லையா? புரியலையா உங்களுக்கு? கோபத்தை நீங்கள் கோபப்படுறீங்க. இப்போ நான் ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறேன், ஒருத்தர் எப்படி போகிறேன், ஹலோ ஓரமாக போங்க அப்படின்றேன். எப்படி ஓரமாக போங்க? ஒரு பெரிய என்னுடைய ப்ராப்பர்ட்டியாக வந்துக்கிட்டு இருக்கு, ஓரமாக போங்க. உடனே அவர் இன்னும் அப்போ நீங்கள் வந்து தனியாக கார் வச்சு கூப்பிட்டு போயிருந்தேன், ஏ எங்களுக்கு தெரியுமையா, நீ ஓரமாக போயா. உடனே ஒய்ஃப் கேட்குது, டு யூ ரியலி லவ் மீ தட் மச்? என்ன நீங்க அவ்வளவு நேசிக்கிறீங்களா? நான் கோவம் தானே பட்டேன், ஆனா அவளுக்கு அது கோபம் மாதிரி தெரியல, அன்பா தெரியுது. தேவன் கோபம் கொண்டார் அப்படின்னு நான் கேட்பேன், யூ ரியலி லவ் மீ ஆண்டவர் எம்எல்ஏ, உங்களுக்கு அவ்வளவு அன்பா? நான் உக்கிர ஐராக்கியம் கொண்டேன். ஆ, வாட் எ லவ். உங்களை நேசிக்கிறாருங்க. அதுக்கு எழுதின வசனங்க இது, எவ்வளவு அழகான வசனங்க இது, வாசிங்களேன் அந்த வசனத்தை. நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். சே, கையை தட்டி ஒரு தடவை எந்திரிச்சுன்னு கை தட்டிடும். அந்த வசனத்துக்கெல்லாம் கரங்களை தட்டி, ஆமே, யூ ஆர் ரெஸ்பெக்டிங் தி வேர்ட் ஆஃப் காட். நான் சீயோனுக்காய் கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிப்போம். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். சே, எதுக்கெல்லாம் வைராக்கியம்? இங்க பாருங்க, வைராக்கியம் அப்படின்னு சொல்லிட்டார்னா கீழே வர வசனங்களை நீங்க எப்படி தான் வாசிக்கணும்? அந்த வைராக்கியம் ஸ்டைலோட வாசிக்கணும். நான் வைராக்கியம் கொண்டேன், உங்களிடத்தில் நான் வாசம் பண்ணுவேன். அப்படி சொல்ல, நான் வைராக்கியம் கொண்டேன், நான் என் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன். ஐயத்தட்டேன், ஆமென். ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நான் வைராக்கியம் கொண்டேன், அதற்கு பிறகு என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் வாசிமா, அடுத்து வர்ற ஒவ்வொரு வசனத்தையும் அந்த வைராக்கியம் ஸ்டைல்ல தான் நீங்க வாசிக்கணும். வாசிங்க. எருசலேம் சத்திய நகரம் என்றும், நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன். எவன்டா தடுக்கிற? பாப்பண்டா, என் பிள்ளைகள் மத்தியில நான் இருப்பேன்டா. ஆமா, அவன் ஆசீர்வதிப்பேன்டா. நான் கோட்டு போடுவேன்டா, கால் மேல கால் போடுவேன்டா. ஸ்டைலா, கெத்தா, நான் முன்னேறதான் உனக்கு பிரச்சனைனா அவனை நான் முன்னேற்றுவேன்டா.
அதுதான் வைராக்கியம்.